ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்காக ஏழு நாள் ஏழு ஸ்பைசி வருவல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஃபஸ்ட் டேவாக இன்றைக்கி வந்து நம்ம பேபி கார்ன் மஞ்சூரியன் பண்ண போகிறோம் மஞ்சூரியன் மாதிரி இல்லாமல் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இல்லாமல் இது ஒரு டைப்பாக பண்ண போகிறோம் அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ டீப் ஃப்ரை டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லைங்க இது அதே மாதிரி லெஸ் ஃப்ளார் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கான்ஃப்ளவர் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு நான் வந்து ஒரு ஆறு பேபி பேபிகார் எடுத்து வச்சுருக்கேன் ஆறு வந்து தண்ணியில் போட்டு ஒரு செவன் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியன் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு அதுக்கப்புறம் சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா ஒரு பாதி கேப்சிகம் இதை எல்லாமே ரெடியாக எது கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் வச்சிடலாம் அந்த கடாயில் வந்து ரொ ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் தாங்க எண்ணெய் விட்ருக்கேன் ரொம்ப கம்மியாக விட்டுருக்கேன் நான் அதில் வந்து நறுக்கி வச்சேன் இந்த ஜிஞ்சர் கார்லிக் இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது ஒரு ஒன் மினிட் வதக்குங்க இது வந்து எப்படின்னா நம்ம மஞ்சூரியன் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் பண்ணுறோம் பாருங்க அதே மாதிரி தான் பண்ண போகிறோம் என்ன கான் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல அது ஒன்று அப்புறம் கான்ஃப்ளவர் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் இது வந்து நம்ம இந்த மாதிரி தான் பண்ணோம் அப்படின்றது வெளியவே தெரியாது டீப் ஃப்ரை பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்கும் இது இப்போ வந்து மீதி இருக்கிற அந்த ஆனியன் க்ரீன் சில்லி கேப்சிகம் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட் நல்லா வதக்கி விட்டுடுங்க வதக்கிட்டு இப்போ இந்த மாதிரி நீல துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பேபிகான் இதையும் அதில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க அது வந்து கொஞ்சம் கிரிஸ்பாகும் அதுக்காக இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சர் ரெடி பண்ண போகிறோம் கான்ஃப்ளவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சில்லி பவுடர் சேர்க்குறோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து இப்போ கார்ன் மஞ்சூரியன் பண்ணுறது இருந்தால் கொஞ்சம் கான்ஃபிளவர் அதிகமாக சேர்த்து கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் சேர்த்து எப்படியோ சேர்த்து ஒரு திக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு அதில் வந்து இந்த பேபி கார்னை டிப் பண்ணி நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுவோம் நம்ம இப்போ அந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறது மாதிரி நிறைய பேஸ்ட் ரெடி பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் அந்த மிக்சரை வந்து இந்த இதை வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் வதங்கிட்ட பின்னாடி இந்த பேபி இதில் வந்து நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை எடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ரொம்ப சிம்பிளுங்க இது இப்போ நீங்கள் பேபிகான் தவா ஃப்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேபிகான் வந்து அந்த பச்சை வாசனை அந்த டேஸ்ட்டு போகிறதுக்கு ரா டேஸ்ட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அவ்வளோ நேரம் இதில் வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு தவா ஃப்ரை பண்ணுறது இருந்தால் கூட அவ்வளோ டைம் எடுக்கும் ஆனால் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி மிக்ஸர் போது மட்டும் சிம்மில் இருக்கட்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த பா கார்ன்ஃப்ளவர் போய் அப்படியே பாத்திரத்தில் போய் ஒட்டிக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக சிம்மில் வச்சுடுங்க இப்போ வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து அந்த பேபி கார்ன் மேலே எல்லாமே கோட்டாகிடும் கோட்டாகிட்ட பிறகு நம்ம வந்து ஒரு டூ ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பேபிகார்ன் சிக்ஸ்டி ஃபைவ் கார்ன் மஞ்சூரியன் கார்ன் ஃப்ரை எப்படி ஒரு நாள் நம்ம பேர் வச்சுக்கலாம் ரெடி ஆகிடும் நீங்கள் வந்து இந்த டொமேட்டோ சாஸ் எந்த லெவலுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்றத நீங்கள் அதை ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எனக்கு இது வந்து ரொம்ப தாராளமாகவே போதுன்னு இருந்தது அதனால் இது வந்து ஒரு புலாவ் கூட ஜீரா ரைஸ் கீ ரைஸ் இந்த மாதிரி ஒரு மைல்டான ஒரு ரைஸ் கூட இதை வச்சு கொடுத்து கூட ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்லை ஒரு சேலட் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பர் இந்த டேஸ்ட்டில் எல்லா புலாவ் லன்ச் பாக்ஸை காலி பண்ணிவிட்டு வந்துடுவாங்க உங்கள் எல்லாம் இப்போ வந்து நான் ஒரு கொரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சமாக எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங்கானின்னு இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க சூப்பராகவே இருக்கும் அவ்வளோதாங்க இந்த கலரை பாருங்களேன் ரெட்டிஷாக சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு புலாவோடு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்